அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன் தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றம் ஆறாவது ஆண்டு விழாவை இப்பொழுது சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பொறுப்பாளர்களை பாராட்டி ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு அமைப்பை நடத்துவது ரொம்ப கஷ்டம் நான் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக விழுப்புரத்திலே கம்பன் கழகத்தை வைத்து கம்பன் விழாவை நடத்தி கொண்டு வருகிறேன் ரொம்ப கஷ்டம் என்னுடைய நண்பர் ஒருவர் கோயிலில் தர்மகர்த்தாவா இருக்கார் அவர் ஒரு நாள் என்னிடத்தில் வந்து நம்ம கோயிலில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருக்குறள் வகுப்பு நடத்தணும்னு சொன்னார் நான் சொன்னேன் திருக்குறள்லாம் சொன்னால் இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க கூட்டம் வராது தயவு செய்து அந்த முயற்சியை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க உங்களுக்கு கூட்டம் தானே வேணும்னார் ஆமா அவர் உடனே என்ன செஞ்சார் நூறு பேரை உறுப்பினர் ஆக்கிட்டார் முதல் வெள்ளிக்கிழமை கூட்ட நூறு பேர் உட்கார்ந்து வந்தார்கள் அவர் தூரமாக நின்று என்னை பார்த்து கேட்டார் போதுமா கூட்டான்னார் போதும் போதும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஆளே இல்லாமல் டிவியில் பேசி பழக்கப்பட்டவங்க அதனால் நூறு பேர் அதிகம் பரவாயில்லை நான் முதல் அதிகாரம் பத்து திருக்குறளை அன்னைக்கு நடத்தினேன் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை போய் பார்க்கறேன் நாலு பேர் இப்போ நூறு நாள் ஆயிடுச்சு நான் என் நண்பரை கூப்பிட்டு சொன்னேன் இப்பயும் கெட்டு போவல இந்த வாரத்தோடு இதை நிறுத்துங்க என் நண்பர் சொன்னார் அவசரப்படாதீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை பாருங்க அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு பேச போறேன் கரும்பலையில் எழுதி வச்சிருக்கிறார் திருக்குறள் வகுப்பு நடத்துவர் மூக்கா சங்கரன் கீழே முக்கிய குறிப்பு கூட்டத்தின் முடிவில் சர்க்கரை பொங்கல் சுண்டல் விநியோகம் உண்டு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார் உடனே எல்லாரையும் உடனே எல்லாம் திரும்பி என்ன முறைக்கிறான் யோ நாலு மணிலிருந்து நாங்க நிக்கிறோம் நீ இப்போ வந்து உள்ள போனன்றிய போயா நான் சொன்னேன் ஐயா நான் தாயா இங்க திருக்குறள் வகுப்பேன் நடத்துற அப்படியா இப்படி சொல்லி பத்து பேர் உள்ள போட்டான உடனே என் நண்பர் ஓடி அமைப்பாளர் ஓடியாந்து என்னை கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் மேடையில் உட்கார வச்சு சீக்கிரம் சொல்லுங்க நிலைமை சரியில்லைன்னார் ஏன்னா அவ்வளவு கூட்டம் நான் முதல் திருக்குறள் ஆரம்பித்தேன் சார் உடனே ஒரு ஆள் எழுந்து நின்ட்டார் கூட்டத்தில் என்ன சார் திருக்குறளை ஏதாவது சந்தேகமான அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் உங்களுக்கு ஒரு விபரம் சொல்லணும் சக்கரை பொங்கல் இருக்குங்களே அது சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் முதல்ல அதை கொடுத்துட்டு அப்புறமா திருக்குறளை ஆரம்பிங்கன்னார் நான் சொன்னேன் அதெல்லாம் நல்லா இருக்காது நான் வேணா ஒன்று செய்கிறேன் திருக்குறளை கிடுகிடுன்னு சொல்லிடுறேன் அப்படின்ன உடனே திருக்குறளை நான் வேகமாக மீதி திருக்குறளை சொல்லி முடித்து எல்லாருக்கும் விநியோகம் செய்தார்கள் அப்புறமா ஒருத்தர் வந்தார் சார் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லலாமான்னார் என்ன சொல்லுங்கண்ண சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் காம்பினேஷன் சரி இருக்காது நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறீங்க சக்கரை பொங்கலும் மெதுவடையும் போடுங்க நல்லா இருக்கும்னார் அதாவது ஒரு அமைப்பை நடத்துறது அவ்வளவு கஷ்டம் ஆனால் நம்முடைய தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றம் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு இந்த தாம்பரம் நகைச்சுவையாளர் மன்றத்தில் பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன என்றால் இந்த மன்றத்தில் கேட்க வருகிறவர்கள் கேட்ட நகைச்சுவையா இருந்தாலும் சிரிப்பார்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் நாம் புதுசா நகைச்சுவை சொன்னால் கை தட்டி சிரிப்பார்கள் அப்படி ஒரு நல்ல நகைச்சுவையாளர்களை பெற்றிருக்கிற ஒரு அருமையான மன்றம் இந்த தாம்பர நகைச்சுவையாளர் மன்றம் சார் சார் தயவு செய்து எனக்கு நீங்க பணமே கொடுக்க பான பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செய்து எனக்கு கவர் போட்டு பணம் போட்டு கொடுக்காதீங்க நான் உண்மையிலே சொல்றேன் ஆனா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஒரு பிளாட் வாங்கி கொடுங்க எனக்கு போதும் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு திருமணமாகி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக ஒரே மனைவி கிட்டே குப்பை கொட்டி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறவன் நான் என் கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்கிறதில்ல ஏன்னா என் கஷ்டம் என்னோடைய போட்டுன்னு நான் யார்கிட்டேயும் சொல்கிறதில்லை இப்போ வயசாகிடுச்சு தலையெல்லாம் நிறைச்சி போச்சு கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல ஒரு நாள் ஊசியில் நூல் கோத்துருக்குறேன் கோத்துக்கிட்டு இருக்கிறான் என் மனைவி அரை மணி நேரமாக கோக்குறான் நான் போனேன் அறிவு கேட்டவில கொண்டாடி அரை மணி நேரமா ஊசியில் நூல் கோக்குறேன்னு நான் வாங்கி ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருக்கிறேன் என் பேத்தி ஓடி அந்தா தாத்தா என்ன பண்றானா ஊசியில் நூல் கோக்குறன்னு இந்த ஜென்மத்தில் கோக்க ஏண்டி என்ன தாத்தா ஊசி கீழே விழுந்து பத்து நிமிஷம் ஆகுதுன்றா ஒரு நாள் சிக்னல் கிடைக்கல மேலே ஓடு மத்தியக்கு ஓடுறேன் கீழே ஓடியார்க்க தெருவுக்கு போறேன் வீட்டுக்கு பின்புறம் ஓடுறேன் என் பேரன் கேட்டா என்ன தாத்தா அங்கேயும் இங்கேயும் ஓடுறன்னு சிக்னல் கிடைக்கிறடா அண்ணா சத்தியமாக கிடைக்காதுண்ணா ஏன்டா தாத்தா உன் கையில் இருக்குது டிவி ரிமோட்டுண்ணா நான் அவசரத்தில் அதை எடுத்துக்கின்னு ஓடி இருக்கிறேன் அதனால் வயசாகி போனதுனால கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல கலர் கலராக போனால் தெரியுது தலையெல்லாம் முழுசாக நரைச்சு போச்சு காது ஓரம் நரைச்சு போச்சு காதோரமாக நரைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அது கடவுள் கொடுக்குற நோட்டீஸ் காதோர நரைக்குதுன்னா கடவுள் நோட்டீஸ் கொடுக்குறான்னு அர்த்தம் ரெடியாயிரு நம்மால் என்ன பண்றோம் டை அடிச்சு கடவுளுக்கே பதில் நோட்டீஸ் கொடுக்கறோம் இன்னைக்கு இன்னைக்கு சுகர் இல்லாதவர்கள் இல்லை சார் எனக்கு சத்தியமா நான் சொல்றேன் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாவுது எனக்கு சுகர் பிபி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா என் கையில் கால்லாம் கிடையாது நான் இதை ஒருத்தர்கிட்ட சொன்னேன் சார் எனக்கு சுகர் இல்லை பிபி இல்லைன்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன் அவர் சந்தோஷப்படல அவர் முகமே சுருங்கி போச்சு சார் வருத்தமாயிட்டார் அவர் கேட்குறார் ஏன் சார் பிபி குடும்பம் இல்லை இல்ல சார் டெஸ்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பண்ண சார் இல்லன்னு சொல்லிட்டாங்க அவர் சொல்றார் எதுக்கும் ஒரு நல்ல டாக்டராக பார்த்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணுங்கன்றார் சரி சார் பண்ணுறேன்ன உடனே அவர் சொல்கிறார் சார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் வழியாக தான் போகிறேன் வாங்க உங்கள் வண்டியில் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன்றார் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுலையே குறியாக இருக்கான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகருன்றது யாருக்கு வருன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் சிட்டியில் இருக்கிறவங்க நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுகர் வருது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமத்தால் என்ன பண்ணாரு டாக்டர்கிட்ட போனார் டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு உங்களுக்கு சுகர் இருக்கு யாருக்கு கிராமத்தில் இருக்கிறவருக்கு சுகர் இருக்குன்னு சொன்னார் உடனே அந்த கிராமத்தான் சொன்னான் என்ன டாக்டர் நான் நிலத்துல கடுமையா உழைக்கிறவன் எனக்கா சுகர் டாக்டர் சொன்னாரு சக்திக்கு மீறி அதிகமாக உழைச்சா சுகர் வரும் உழைக்காட்டாலும் சுகர் வரும் டாக்டர் நான் நல்லா நான் அதிகமாக சாப்பிட்டா சுகர் வரும் சாப்பிடணும் சுகர் வரும் உடனே இவன் கோபம் டென்ஷன் ஆயிட்டான் என்ன டாக்டர் உழைச்சாலும் சுகர் வருன்றீங்க சாப்பிட்டாலும் சுகர் வருன்றீங்க டாக்டர் சொன்னாரு இப்படி டென்ஷன் ஆனாலும் சுகர் வரும் உடனே அந்த கிராமத்தை தலையில கையை வச்சுக்கிட்டான் அட கடவுளே என்ன டாக்டர் சொன்னார் இப்படி கவலைப்பட்டாலும் சுகர் வரும் உடனே அந்த கிராமத்தால் சத்தம் போட்டான் டாக்டரே இந்த சுகரை ஒழிக்கவே வழி இல்லையான்னா டாக்டர் சொன்னார் ஒழிச்சுட்டா எங்களுக்கு வழி இல்லையான்னு ஆகினால இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டென்ஷன் டென்ஷன் எங்கே பார்த்தாலும் நோய் இந்த நம்மளை நாம் சும்மா இருந்தால் கூட நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான் நடுவர் அவர்களே இப்போ நம்ம ராமலிங்க ஐயா அவர்கள் இருக்கார்கள் இப்போ டாக்டர் சொன்னார் நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு நல்ல மனைவி எல்லாருக்கும் அப்படி வாய்க்காது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் நிறைய பேருக்கு நான் நாப்பத்திர நாற்பது வருஷத்துக்கு மேல பேசிக்கிட்டு வரேங்க என் மனைவி என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறான் உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஏதாவது சொல்லட்ட சும்மா கடா உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எப்படி இருக்கும் சார் இன்னைக்கு இந்த தாம்பரம் ஹியூமர் கிளப்பில் பேசுறதுக்காக கிளம்புறேன் சார் அப்பையும் சொல்கிறா உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு கோபம் வந்துடுச்சு ஏண்டி ஒன்றும் தெரியாமையா கிரி அவர்கள் என்ன பேச கூப்பிட்டாருன்னு அவருக்கும் ஒன்றும் தெரியாதுன்ட்டா தீர்ந்து போச்சு நீங்கள் ப பார்த்துருக்கலாம் ஒரு பழைய செய்தி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி ஒரு மத்திய அமைச்சர் பேசினார் மனைவிக்கு சம்பளம் கொடுக்கணும்னு நீங்க படித்த ஞாபகம் இருக்கும் நான் ஒரு நாள் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன் என் மனைவி வந்து ஏங்க பேப்பரா படிக்கிறீங்கண்ணா என் பார்த்தா தெரியல இல்லைங்க ஆறாவது பக்கம் படிச்சிட்டிங்களான் ஏன் என்ன இல்லை அதில் ஒரு மத்திய அமைச்சர் பேசியிருக்காரு மனைவிக்கு சம்பளம் கொடுக்கணுமான்னு எனக்கு டென்ஷன் ஆயிட்டேன் ஏண்டி இது என்ன குடும்பமா ஆஃபீஸா இப்ப சம்பளம் கேட்பேன் தீபாவளிக்கு அட்வான்ஸ் கேட்பேன் பொங்கலுக்கு போனஸ் கேப்ப அப்புறம் ஓவர் டைம் கூட இது என்ன இதை குடும்பமான் சம்பளம் கேட்குற தபார் இது வரையில நீ போட்ட சாப்பாட்டில் உப்பு இருக்க இல்லையோ சாப்பிட்டுட்டு போயிருக்கேன் இனிமே நீ உனக்கு சம்பளம் கேட்ட சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா உனக்கு மெமோ கொடுப்பேன் சொல்லாத என்கிட்ட சொல்லாம உங்க அப்பா வீட்டுக்கு போனேன் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் பண்ணி நியூ அப்பாயின்மெண்டை பண்ணுவேன் என்ன அப்போ கூட அவள் அசர் சார் அப்ப என்ன சொல்ற பாருங்க எனக்காக சம்பளம் கேட்கல உங்களுடைய நன்மைக்காக தான் கேட்டேன்ண்ணா எனக்கு என்னடி நன்மை இருக்குன்னு அவர் சொல்கிறா இல்ல மினிஸ்டர் ஒன்னும் சொல்லியிருக்காரு சம்பளம் கொடுக்குறேன்னா புருஷனை ஜெயில போட்டுருவாங்களாம் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன்னா அதனால் வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனைவி ஆசையாக தான் இருக்குது முதல்ல பார்த்தா பேச மாட்டாளான்னு இருக்குது முப்பது நாள் ஆனால் வாய மூட மாட்டாளான்னு இருக்குது ஒருத்த மனைவியை டாக்டர்கிட்ட கூட்டம் போனான் டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொன்னார் உள்நாக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணணும் வெட்டி எடுக்கணும்னார் ஐம்பதாயிரம் செலவாகுன்னார் அவன் டாக்டரை தனியாக கூட்டம் போனான் டாக்டர் எவ்வளவு செலவானவன் பரவாயில்ல உள்நாக்கியும் வெட்டிடுங்க வெளிநாக்கியும் வெட்டிடுங்க ஒரு பிரச்சனையே தீர்ந்துது ஏன்னா நான் ஒரு ஊரில் பேச போயிருந்தேன் முடிக்க போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து எதிரில் உட்காந்த ஒருத்தர் முடிக்காதீங்க சார் இன்னும் பத்து நிமிஷம் பேசுங்கன்னார் நான் இன்னும் பத்து நிமிஷம் பேசினேன் முடிக்க போறேன் நிறுத்தாத பத்து நிமிஷம் பேசுனார் இப்படி மூணு பத்து நிமிஷம் என்னை பேச சொல்லிட்டார் எனக்கும் குஷி சரி நம்ம பேச்சை ரொம்ப விரும்பி கேட்குறாரு அப்படின்னு நானும் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேசிட்டேன் கூட்டம் முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு கேட்டேன் சார் என் பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போட்றதுக்கு அதனால தான் என்னை நிறுத்த விடாமல் பத்து நிமிஷம் பேசுங்க பேசுங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போனால் அவ புடுங்களுக்கு உன் பிடுங்களே தேவலான்ட்டு நடுவர் அவர்களே இன்னைக்கு நம்ம பா வீட்டில் பார்த்தா நிறைய டென்ஷன் ஆகிறோம் இந்த தொலைக்காட்சி வந்த பிறகு எங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக சொல்கிறேன் அவள் எப்போ எனக்கு சாப்பாடு போட்டுவா போடுவான்னா அந்த டிவியில் விளம்பர இடைவேளை உறான் பாருங்க அப்போ தான் சோறே போடுவான் நான் வந்து அந்த இடைவேளை உறாம் பாருங்கள் அந்த விளம்பர இடைவேளை எல்லாரும் எரிச்சல் அடைவாங்க நான் அவனுக்கு கோயில் கட்டி கும்பணுன்னு ஆசைப்பட்டவன் முதல் இடைவேளைக்கு தான் சோறு போடுவான் அடுத்த இடைவேளைக்கு சாம்பார் கொண்டாந்து ஊற்றுவான் அடுத்த இடைவேளைக்கு தான் ரசம் கொண்டாந்து ஊற்றுவான் ஒரு நாள் எனக்கு சாப்பாடு போட்டுட்டு இவள் சீரியல் பார்க்க போட்டான் எனக்கு தண்ணி வைக்கலை விற்கல் வந்துடுச்சு அப்படின்னு இழுக்குது நான் அவளை கூப்பிட்டு தண்ணி எடுத்துன்னு வாடின்றேன் அவள் சீரியல் பார்த்துக்கிட்டே சொல்கிறான் முடியட்டும் வரேன் நான் முடியட்டும் வரேன்றாளா சீரியல் முடியட்டன்றாலான தெரியல நான் அடிக்கடி வெளியூருக்கு பேச போகிறவன் என் மனைவி சொன்னா எந்த ஊருக்கு போகிறீங்கண்ணா அதை கரெக்டாக கேட்பா வந்த பிறகு ஒன்று கேட்பா எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னு போகும்போது எந்த ஊருக்குன்னு கேட்பா நான் மணப்பாறைக்கு போகிறேன்னே அங்கே முறுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆக வரும்போது முறுக்கு வாங்கினாங்கண்ணா சரின்னு ரெண்டு கட்டு முறுக்கு வந்து கொடுத்த சார் நான் சீரியல் பார்க்கும்போது சாப்பிட்டுக்கிறேன்னா நீ எப்பயாவது சாப்பிட்டு தொலைன்ட்டு நான் படிக்க போயிட்டேன் ரூமுக்கு போயிட்டேன் இவ வந்து திடீர்னு சத்தம் கொடுக்குறான் ஏங்க அந்த வந்து நான் கேட்குறேன் என்ன அடி என்ன இல்லை முறுக்கு ரொம்ப கசக்குதுன்னா நான் பார்த்தேன் லைட்டை போட்டுட்டு பார்க்கறேன் ஏண்டி மணப்பாறை முறுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே அப்படின்னு லைட்டை போட்டு பார்க்குறேன் இவ கொசுபத்தி சுருளை ஒரிச்சி தின்னு உட்காந்துருக்குறான் நாம் வீட்டில் ஏதாவது சொல்ல முடியுதா சார் கிட்ட நேரடியாக எதுவும் சொல்ல முடியல ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டில் போய் அம்மா தாயேன்னா அந்த அம்மா கூட சோறு போட்டுது அந்த பிச்சைக்காரன் கேட்டான் ஏமா நீ தின்னுவியா ஏமா நீ தின்னுவியா வெறு சோறை தின்னுவியா போமா குழம்பு கொண்டாந்து ஊற்றுண்ணா அந்த அம்மா குழம்பு கொண்டாந்து ஊற்றிச்சு பிசைஞ்சு ஒரு வாய் வச்சுட்டு வாய் வச்சுட்டு சொல்கிறான் வர வர உன் போக்கே சரியில்லை உப்புலாம் பார்த்து போடணா அந்த கோபம் கோவம் வந்துடுச்சு பிச்சைக்காரன் நாயை இருபத்தஞ்சி வருஷமாக போட்ட சோத்த புருஷன் தின்னுட்டு போகிறான் உனக்கு என்னடா அப்படி நாக்கு ருசின்னு உடனே பிச்சைக்காரன் சொன்னான் அந்த மாதிரிமா டென்ஷன் ஆகாத இதை நான் சொல்லலை உங்கள் வீட்டுக்காக தான் சொல்ல சொன்னான்ட்டு போட்டான் நமக்கு வீட்டில் டென்ஷன் சரி வெளியே நம்ம உதவி செய்ய போனால் அதில் ஒரு டென்ஷன் வருது சார் எங்கள் எதிர் வீட்டில் ஒரு பையன் டூ வீலரில் எப்பயும் நூறில் தான் போவான் நான் சொன்னேன் நூறில் போவாதேண்ண போனா என்னன்னா நூறில் போனால் நூற்றி எட்டில் போக வேண்டியதாக இருக்கும் போவாதேண்ண அவன் எனக்கு சொல்கிறான் சார் நூறில் போகிறேன் எனக்கு நூற்றி எட்டில் போக தெரியாதா போயான்ட்டு போட்டான் சார் ஒரு வாரம் ஆகலை சார் நான் சைக்கிளில் போகிறேன் அவன் டூ வீலரை ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு போனவன் ஒரு லாரியில் அடித்து ரத்த வெள்ளத்தில் கடந்தான் நான் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் ஆறு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் இப்போ டிச்சார்ஜ் ஆக போகிறான்னு சொல்லி நான் அவனை போய் பார்க்க போனேன் போனால் அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருந்தவங்கிட்ட சொன்னான் சார் சார் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது இவரை இவர் தான் என்னை காப்பாற்றினார் இவர் தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க இதே போல் ஒரு உதவியை நான் இவருக்கு செய்யணும்னு சொன்னான் அட பாவி உதவி செய்வதில் எவ்வளவு சங்கடம் பாருங்கள் அதே போல் பாருங்க சார் நான் ஆறு மாதத்துக்கு முன்னால் நான் ஜெயிலுக்கு போனேன் யாரும் தப்பாக என்ன ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் பேசுறதுக்கு தான் போயிருந்தேன் அங்கே கைதிகள் மத்தியில் ஒரு மணி நேரம் நகைச்சுவையாக பேசினேன் ஒரு மணி நேரமும் கைதிகள் அவர்கள்லாம் கஷ்டத்தை மறந்து சிரித்து மகிழ்ந்தார்கள் ஒரு கைதி நன்றி சொல்ல வந்தார் அவர் என்ன சொன்னார் மூக்கா சங்கரன் நம்மளையெல்லாம் ஒரு மணி நேரம் நல்லா சிரிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி அது அவருக்கு நன்றின்னு சொல்லி நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் இவர் நம்ம நமக்குடையே இருந்தால் இருக்கும் எனக்கு இது கூட வருத்தம் இல்லை சார் நான் எதுக்காக கூட நான் வருத்தப்படல நான் வீட்டுக்கு வந்தேன் வருத்தமாக வந்தேன் மனைவி கேட்டால் ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா காசு கம்மியாக கொடுத்துட்டாங்களான்னு அதெல்லாம் இல்லடி ஒரு கைதி இது மாதிரி சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன் என் மனைவி சொல்கிறான் அவன் சரியாக தான் சொல்லியிருக்கிறான் போயிட்டு வானா அதை கேட்டு தான் எனக்கு வருத்தமாக இருந்தது இன்றைக்கி நான் பார்த்தா பல இடங்களில் நாம் வந்து கஷ்டங்களை டென்ஷனை நம்மளை டென்ஷனாக பார்க்குறாரு நான் பஸ்ஸில் பயணம் செய்கிறவன் அடிக்கடி நான் எப்பயுமே ரெண்டு பேரும் உட்கார சீட்டில் தான் நான் உட்காருவேன் நான் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு ஒரு சீட்டில் பைய என் பைய வச்சுக்குவேன் சுயநலம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒல்லியாக வரமாட்டாங்களா அவங்கள கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கலாம் யாராவது தடிம்பெலாம் வந்துட்டா என்ன பண்ணுறது அவன் என்னை இடிச்சுனே வருவான் கஷ்டமாக இருக்குமே என்ன யாராவது ஒல்லியாக யாராவது வந்தாங்கன்னா நானே கைத்தட்டி கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சுக்குவேன் நான் பையன் வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் ஒரு பையன் ஒல்லியாக வந்தான் நானே தம்பி இங்கேவா இடம் இருக்குதுன்னு வந்து உட்கார சொன்னேன் பஸ்ஸு கிளம்ப போகிற நேரம் சார் அந்த பையன் என்ன பண்ணான் ஜன்னல் வழியாக தலையை விட்டு பெரியப்பா இடம் போட்டு வச்சுக்கிறேன் வாங்கினா யாரா பெரியப்பான்னு எட்டி பார்க்குறேன் அது பெரியப்பா இல்லை பெரிய பீப்பா நாம நினைச்சா கூட எப்படி நடக்குது பாருங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து நிற்கிது ஒரு சின்ன பையன் டீ விற்கிறான் டீ டீன்னு விற்கிறான் அதில் பயணம் செய்கிறவர் டீ கேட்டார் இந்த பையன் என்ன பண்ணா சுட சுட டீயை கொடுத்துட்டான் கிளாஸ்ல ட்ரெயின் கிளம்பிடுச்சு இந்த பையன் கூட ஓடுறான் சார் கிளாஸை கொடுங்க சார் காசை கொடுங்க சார் கிளாஸை கொடுங்க சார் காசை கொடுங்க சார்னு ஓடுறான் ஆனால் அவர் கொடுக்கல ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் தாண்டி போயிடுச்சு அந்த பையன் அப்படியே அசந்து நின்றுட்டான் அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொன்னார் என்ன பண்ணார் சார் இங்கே ட்ரெயினில் போன ஒருத்தர் டீ கேட்டார் சார் கொடுத்தேன் அவர் கிளாஸும் கொடுக்கல காசும் கொடுக்கல அவர் பாடு போயிட்டார் சார் அப்படின்னு ஆகி சொன்னான் உடனே அந்த பெரியவர் சொன்னார் கவலைப்படாதப்பா அவனை கடவுள் கவனிச்சுக்குவார்ன்னு அதுக்கு அந்த பையன் சொன்னால் இருங்க சார் கடவுள் என்ன சார் கடவுள் கவனிக்கிறது அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே நான் கொடுத்த டீயை அவரை கவனிக்கணுன்னா ஏன்னா அவ்வளவு நல்ல டீயாக போட்டு கொடுத்துருக்குறான் நான் இப்போ நிறைவுக்கு வருகிறேன் இப்போது நமக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியும் யாருக்கும் டேட் ஆஃப் டெத்து தெரியாது கடை உள்ள வை மறைச்சிட்டான் ஏன் டெத்தை இறைவன் மறைத்தான் என்பதை நான் பிறகு சொல்கிறேன் ஏன்னா டேட் ஆஃப் டெத்தை யாருக்கும் தெரியாமல் ம இறைவன் மறைத்து விட்டான் இப்போ டெத்து தெரிஞ்சால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் ஒருத்தர் முகத்துலேயும் மகிழ்ச்சியே இருக்காது எல்லாம் சோகமாக இருப்பான் சார் வாங்க சார் ஹியூமர் கிளப் நிகழ்ச்சி நடக்குது போகலாம் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் போங்க சார் எனக்கு அடுத்த வாரம் இப்போ நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சிடுவார் அது மட்டும் இல்லை இப்போல்லாம் நாம் ஒருத்தரை ஒருத்தரை போது கேட்போம் சார் சௌக்கியமாக இருக்கீங்களா வீட்டில் சவிக்கமானு கேட்போம் இந்த டெத்து தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிங்க ஒருத்தரை சந்திக்கும் போது கேட்போம் உங்களுக்கு என்றைக்கு டெத்து உங்களுக்கு என்றைக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனை கடன் கொடுக்க மாட்டான் கடனை கேட்டால் முதல்ல கேட்பான் முதல்ல உங்கள் டேட்டை சொல்லுங்க ஏன்னா கொடுத்த நானும் இருக்கணும் வாங்கினேன் நீங்களும் இருக்கணும் அதனால் டேட்டை சொல்லணும்வான் அதை தான் நம்ம திருவள்ளுவர் சொன்னார் நாம் தூங்குகிறோமே அது இறப்பதை போன்றது விழிக்கிறோமே அது பிறப்பை போன்றது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொன்னார் இப்போ நாம் தினமும் உறங்குகிறோம் விழித்து எழுகிறோம் அது இறக்கிறோம் பிறக்கிறோம் தினமும் ஒத்திகை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் அரங்கேற்றம் ஆயிடுது நாம் தூங்கி எழுந்தால் காப்பி இல்லைன்னா பால் தான் உயிரோடு உயிரோடு இருந்தால் சோறு உயிர் இல்லைன்னு வச்சுங்க அரிசி தான் போடுவான் ஆகினால ஏன் இந்த கடவுள் டேட் ஆஃப் டெத்தை மறைச்சான்னா அது வரையிலுமாவது நீ மகிழ்ச்சியாக இரு என்பதற்காகத்தான் இல்லைனா மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் அதனால தான் நம்ம ஹியூமர் கிளப்பு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அதனால நாம் நகைச்சுவை சொல்கிற போது நல்லா விட்டு சிரிக்கணும் இப்பெல்லாம் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொரு முறை சிரிக்கிற பொழுதும் நம் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் ஊறுகிறது என்று ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு பல சொட்டு ரத்தம் ஊறியிருக்கும் நாம் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஊற வேண்டும் என்றால் ஏழு கிலோ உணவு சாப்பிடணும் இன்றைக்கி பார்க்க நம்ம நிறைய ஏகப்பட்ட சொட்டு ரத்தம் நம்ம உடம்பில் ஊறியிருக்கோம் செரிக்கவில்லை என்றால் வயிறு நன்றாக இருக்காது சிரிக்கவில்லை என்றால் வாழ்க்கை நன்றாக இருக்காது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்